வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலர் அடிப்போற்றி சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அனைவருக்கும் தமிழ் வணக்கங்கள். மீண்டும் கொரோனா என்று நாம் சென்ற 17ஆம் தேதி, டிசம்பர் 17ஆம் தேதி, ஒரு பதிவை நமது தமிழ் யோகம் சேனலிலே நாம் பதிவு செய்திருந்தோம். இப்பொழுது இந்த கொரோனாவினுடைய அடுத்த பகுதி என்று அதனுடைய வளர்ச்சி, அதாவது எப்படி என்று சொன்னால், அது உருமாற்றம் அடைந்து இப்பொழுது மீண்டும் உலகில் பரவிக்கொண்டிருப்பது போன்ற ஒரு தகவல்கள் கடந்த 2 நாட்களாக வந்து கொண்டிருக்கிறது. அப்போது நாம் அந்த 17ஆம் தேதி நாம் போட்டிருந்த அந்த பதிவில், இந்த டிசம்பர் மாதம் இறுதியில் மீண்டும் இந்த பாதிப்பு சற்று கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும், அது மார்ச் 30ஆம் தேதி வரை அதனுடைய தாக்கம் இருக்கும் என்றும் அதில் நாம் கூறியிருந்தோம். இப்பொழுது அதனுடைய அந்த தாக்கம் இப்பொழுது தேதி இன்று 24, இப்பொழுதே அதனுடைய தாக்கம் தெரிகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்று பார்த்தால் அந்த ராகு கேது என்ற பிடிக்குள்ளாக முழுமையாக செவ்வாய், சந்திரன், குரு, சனி, புதன், சூரியன் அனைத்தும் அதற்குள்ளாக இருக்கிறது. சுக்கிரன் மட்டும் விருச்சிக ராசியிலே 15 டிகிரியில் இருக்கிறது. கேது 25 டிகிரியில் இருக்கிறது. 10 டிகிரி டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது. ஆனால் இரண்டும் ஒரே ராசியில் வந்துவிட்டது. பொதுவாக சாதாரணமாக பார்க்கும் பொழுது இந்த ராசிக்குள்ளாக வந்துவிட்டாலே கேது ராகுக்குள்ளாக அந்த பிடிக்குள் வந்துவிட்டது என்று சொல்வார்கள். இருந்தாலும் நாம் அதை டிகிரி வைஸ் பார்க்கும்பொழுது இன்னும் ஒரு 10 டிகிரி அதில் உள்ளே நுழைய வேண்டியது இருக்கிறது. அந்த 10 டிகிரி எப்பொழுது உள்ளே நுழையும் என்பதை நாம் ஒரு கணித்து பார்த்தோம் என்று சொன்னால், இப்போ இந்த மாதம் டிசம்பர் 30ஆம் தேதி பார்த்தோம் என்று சொன்னால், இரண்டும் அந்த 24 டிகிரி என்பதற்குள் வந்துவிடுகிறது. 31ஆம் தேதி சரியாக பார்த்தோம் என்று சொன்னால், கேதுவினுடைய அந்த டிகிரி 24 டிகிரியாகவும் சுக்கிரனுடைய டிகிரி 25 அதனுள் நுழைந்து விட்டதை பார்க்கிறோம். ஆக இந்த மாதம் 31ஆம் தேதி சுக்கிரன் கேதுவனுடைய அந்த ராகு கேதுவனுடைய பிடிக்கு உள்ளாக நுழைந்து விடுவதை பார்க்கிறோம். இருந்தாலும் இப்பொழுது முழுமையாக அது உள்ளே வரவில்லை என்று சொன்னாலும், அந்த கேதுவனுடைய பாதைக்குள்ளாக நுழையும் பொழுதே அதனுடைய அந்த தாக்கம் வெளிப்படும். இப்போ அந்த ராகு கேதுவனுடைய அந்த பாதைகள், அந்த ராகு கேதுவை அந்த மற்ற கிரகங்கள் கிராஸ் பண்ணுற பாதைகள் எவ்வளவு டிகிரி இருக்கும் என்று ஓரளவுக்கு பல முறை கணித்து பார்த்ததில் கிட்டத்தட்ட ஒரு 13 டிகிரி அளவுக்கு அதனுடைய அந்த ராகு கேதுவனுடைய அந்த பாதைகள் இருக்கும் என்று ஒரு கணிப்பு தோன்றுகிறது. அப்படி என்று பார்க்கும் பொழுது இப்பொழுது அந்த கேதுவை நெருங்கி இருக்கும் பொழுதே அதனுடைய தாக்கம் தெரிய ஆரம்பித்துவிடும். இப்பொழுது 31ஆம் தேதி அவ்வாறு சுக்கிரன் உள்ளே வந்தவுடன், இப்பொழுது ராகு கேது பிடிக்குள்ளாக சுக்கிரன், சூரியன், புதன், சனி, குரு, செவ்வாய் எல்லா கிரகங்களும் இருக்கிறது. சந்திரன் மட்டும் வெளியிலே வந்திருக்கிறது. அந்த சந்திரன் மீண்டும் அந்த கேதுவுக்குள்ளாக உள்ளே வந்துவிடும். அது எந்த தேதி என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஜனவரி 10ஆம் தேதி அந்த சந்திரனும் அந்த கேதுவனுடைய ராசிக்கு
கேதுவை தாண்டி அந்த விருச்சிக ராசியில் அந்த ராகு கேதுவுக்கு இடையிலே வந்து விடுகிறது. ஆக இந்த வருடம் டிசம்பர் 31ஆம் தேதி ஓரளவுக்கு அந்த ராகு கேது பிடிக்குள்ளாக அனைத்து கோள்களும் வந்து விடுகிறது. ஜனவரி 10ஆம் தேதி முழுமையாக அனைத்து கோள்களும் ராகு கேதுவின் பிடிக்குள்ளாக இருக்கிறது. அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் கழித்து தான் அந்த சந்திரன் ராகுவை விட்டு வெளியேறும். ஆக ஜனவரி மாதம் முழுமையாக இந்த அந்த ராகு கேது பிடிக்குள்ளாக அந்த கால சர்ப தோஷம் என்ற நிலையில் அனைத்து கோள்களும் இருக்கின்றது. நாம் ஏற்கனவே இதை பற்றி நாம் பார்த்துவிட்டோம். கால சர்ப தோஷம் என்பது அடிக்கடி நடக்கக்கூடிய ஒன்றுதான் என்றாலும் சென்ற முறை கேது என்ற அந்த பாதைக்குள்ளாக அனைத்து கோள்களும் ஒரே நேரத்தில் பயணம் செய்ததுதான் இவ்வளவு பெரிய தாக்கத்துக்கான ஒரு காரணம் என்று பார்த்தோம். அதுவும் கேதுவுக்குள்ளாக சென்றதனால்தான் இப்படி ஒரு நுண் கிருமியின் மூலமாக இந்த உலகம் பாதிப்பை அடைந்தது என்று பார்த்தோம். நாம் 2017 வேறு ஒரு யூடியூப் சேனலில் இந்த மாதிரியான இந்த அமைப்பு வரக்கூடிய காலத்தில் உலகில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு வரும் என்பதை கணித்திருந்தோம். ஆனால் இப்பொழுது அந்த கேது என்பதனால் இந்த நுண்கிருமி என்பதை இப்பொழுது நாம் உணர முடிகிறது. சரி, அப்போது இப்போது இந்த அமைப்பு ஜனவரி முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது. இது ஏன் இப்பொழுது அனைத்து கோள்களும் மீண்டும் கேதுக்குள்ளாக பயணிக்கவில்லை? அதாவது குரு, சனி, செவ்வாய் இந்த மூன்றும் ஏற்கனவே பயணம் செய்து அங்கு இருக்கிறது. ஆனால் இப்பொழுது கேதுவை கிராஸ் பண்ணி வந்த கிரகங்கள் எது எது என்று சொன்னால் புதன், சூரியன், சுக்கிரன், சந்திரன் இந்த 4 கோள்களும் தான். அப்போது இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் பொழுதே மீண்டும் 2வது சுற்று வந்து கேதுக்குள்ளாக நுழைந்த கிரகங்கள் 4. அதனால் இந்த பாதிப்பு மீண்டும் மறுசுழற்சி பெறும் என்பதுதான் நமது ஒரு கணிப்பாக இருக்கிறது. ஆக இப்பொழுது இது எப்பொழுது விலகும் என்பதை பார்க்கும் பொழுது இந்த கோள்களில் செவ்வாய் சந்திரன் ஒரு பிப்ரவரி 1ஆம் தேதி வெளியில் வந்துடும், திரும்பவும் 15 நாளில் உள்ளே வந்துடும். அதை நாம் கணக்கில் எடுத்து கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. ஆனால் இந்த செவ்வாய் அடுத்து இந்த பிடிக்குள்ளாக இருந்து வெளியே செல்லக்கூடிய முதல் கிரகம் செவ்வாயாகத்தான் இருக்க வேண்டும். அப்போது அந்த செவ்வாய் என்ற கோள் ராகுவை விட்டு வெளியேறும் நாள்தான் நாம் அந்த இந்த 2வது அலையிலிருந்தும் சற்று ஒரு ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அந்த நாள் எது என்று பார்க்கும் பொழுது இந்த 2021 மார்ச் 30ஆம் தேதி அதாவது ரிஷப ராசியிலே ராகு 20 டிகிரியில் இருக்கிறது. இந்த செவ்வாய் 21 டிகிரி, அந்த 1 டிகிரி வெளியே வந்து விடுகிறது. ஆக மார்ச் 31ஆம் தேதி அந்த ராகுவிலிருந்து வெளியேறி விடுகிறது. டிகிரி வைஸ் இருந்தாலும் அந்த பாதையிலிருந்து முழுமையாக வெளியேறி அந்த செவ்வாய் என்பது அந்த ரிஷப ராசியை விட்டு மிதுன ராசிக்கு செல்லும் பொழுது இன்னும் பாரம்பரிய ரீதியாக அது முழுமையாக வெளியேறியதாக நமது ஜோதிடர்கள் கணக்கிடுவார்கள். அப்போது அந்த அடிப்படையில் பார்த்தால் அது எப்பொழுது வெளியேறும்? அது சரியாக ஏப்ரல் 14ஆம் தேதி அது அந்த ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சென்று விடுகிறது. ஆக இந்த தமிழ் வருடம் முடியக்கூடிய நாளன்று முழுமையாக அந்த ராகு கேதுவினுடைய பிடியிலிருந்து செவ்வாய் மட்டும் வெளியில் வந்துவிடுகிறது. ஆனால் அதே நாளில் சந்திரன் அந்த பிடிக்குள்ளாகத்தான் இருக்கிறது. ஆக இந்த ஏப்ரல் 14 என்பது அந்த தமிழ் வருடத்தினுடைய கடைசி நாள். அந்த அடுத்த தமிழ் வருட பிறப்பு என்பது ஓரளவுக்கு அந்த செவ்வாய் வெளியேறிய ஒரு நிலையில்
தொடங்குவது என்பது இந்த புதிய தமிழ் வருடப்பிறப்பு நமக்கு இந்த பாதிப்பிலிருந்து ஒரு ரிலீஃப் கொடுக்கும் என்பதாக நமக்கு தோன்றுகிறது. அதன் பிறகு மே மாதம் ஒவ்வொரு கோள்களாக ராகுவினுடைய பாதையிலிருந்து வெளியேறுகிறது. முதலில் புதன் வெளியேறுகிறது, அடுத்து சுக்கிரன் வெளியேறுகிறது, அடுத்து சூரியன் வெளியேறுகிறது. மே மாதம் 30ஆம் தேதி பார்த்தோம் என்று சொன்னால் புதன் சுக்கிரன் செவ்வாய் மூன்றுமே மிதுன ராசிக்கு வந்து விடுகிறது. சூரியன் என்பது ராகுவினுடைய அந்த பாதைக்குள்ளாக அந்த டிகிரியில் இருக்குது. அதிலிருந்து சற்று ஒரு வாரத்தில் அதுவும் விலகிவிடும். ஜூன் மாதம் 10ஆம் தேதி பார்த்தோம் என்று சொன்னால் அந்த சூரியன் அந்த ராகுவினுடைய பிடியிலிருந்து டிகிரி வைஸ் வெளியேறி விடுகிறது. இருந்தாலும் அந்த புதன் மீண்டும் வக்கரமாக மீண்டும் அந்த ரிஷபராசிக்கு வருவதாக இருக்கின்றது. ஆக ஓரளவுக்கு இந்த ஏப்ரல் 15 தொடங்கி அந்த ஜூன் மாதம் 10ஆம் தேதி அதற்கு பிறகு இதனுடைய பாதிப்புகள் முழுமையாக வெளியேற தொடங்கிவிடும். ஏனென்று சொன்னால் அந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு சனி என்ற இரண்டு கோள்கள் மட்டும்தான் இந்த ராகு கேதுக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறது. மற்ற கோள்களெல்லாம் வெளியேறிவிடும். மீண்டும் இந்த கேதுவுக்குள்ளாக பயணிக்கக்கூடிய காலம் என்பது ரொம்ப சற்று காலம் எடுக்கும். முதலில் அந்த செவ்வாய் என்பது உள்ளே வரக்கூடிய ஒரு காலம் என்பது மிகவும் காலம் தாழ்த்தித்தான் வரும் என்பதாகத்தான் நமக்கு புரிதல் இருக்கிறது. அது எப்பையும் எப்படியும் பார்த்தோம்னா 2021 டிசம்பரில் தான் மீண்டும் இந்த கோள்களெல்லாம் மீண்டும் கேதுவுக்குள்ளாக பயணிக்கும். டிசம்பர் ஜனவரி 2022 தான் செவ்வாய் உள்ளே போகும்னு வச்சுங்க. அதற்குள்ளாக இதனுடைய அந்த தாக்கம் படிப்படியாக குறைந்துவிடும். எனவே இப்போ இந்த இரண்டாவது அலை என்பது அதி தீவிரமாக இந்த ஜனவரியில் இருக்கும், மார்ச் 30 இருக்கும். அதன் பிறகு ஏப்ரல் 15 பிறகு குறைய ஆரம்பித்து ஜூன் மாத இறுதியிலிருந்து நாம் நார்மலான ஒரு வாழ்க்கை முறைக்கு வரக்கூடிய ஒரு காலமாக அமையும் என்பதுதான் இந்த ராகு கேதுவினுடைய அமைப்பை வைத்து, இந்த நுண்கிருமியின் அமைப்பை வைத்து ஜோதிட ரீதியாக நாம் கணிக்கின்ற கணிப்பாக இருக்கிறது. இந்த கருத்துக்கள் பற்றிய சிந்தனைகளை நாம் ஒரு சிந்தனையாக பார்க்கிறோம். இது இந்த வருடம் நடந்த ஒரு பெரிய ஒரு நிகழ்வு என்பதால் அந்த நிகழ்வை எப்படி இருக்க முடியும் என்று பார்க்கும் பொழுது இந்த கேதுவுக்குள் பயணித்த இந்த கோள்களினுடைய அந்த பாதிப்பாகத்தான் இருக்க முடியும் என்பதை நாம் உணர முடிகின்றது. ஏனென்று சொன்னால் இது பொதுவாக எல்லோருக்கும் நடக்கக்கூடிய, உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய, இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு விஷயமாக இருப்பதால் இதை நாம் இந்த ராகு கேதுக்குள்ளாக அந்த பிடிபடக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஜாதகத்தில் இது எப்படி மாற்றமடையும் என்பது அவர்கள் பிறந்தபோது இருந்த அந்த ஜாதகத்தின் நிலையையும் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையையும் கணித்து இரண்டையும் ஒப்பிட்டு ஒரு கணக்கு போட்டு பார்த்து அந்த பலனை எடுக்க வேண்டும். ஆனால் இது பொதுவாக இந்த பலன்கள் இந்த ராகு கேதுவுக்குள்ளாக இருக்கும் பொழுது இப்படி நிகழ்கிறது. ஆனால் இப்போது இந்த ராகு கேது என்பது ஒரு இயற்கையாகிய இறைநிலைக்கு சமமான கோள்கள். அந்த கோள்கள் மனிதன் இயற்கைக்கு முரண்பாடாக எந்த செயல் செய்தாலும் அதற்குரிய தண்டனையை கொடுக்கக்கூடிய கோள்கள் இந்த இரண்டு கோள்களும். இதோடு அப்பொழுது தனி மனிதனுக்கு அந்த விளைவை கொடுக்கக்கூடிய கோள் சனி. ஆனால் பொதுவாக இந்த சமுதாயத்துக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு புரிதலை கொடுக்கக்கூடிய கோள்கள் இந்த ராகு கேது. அதனால் இந்த அடிப்படையிலே இந்த காலம் இது மீண்டும் இதை பரவக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது என்பதை ஜோதிட ரீதியாக உணர்ந்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.